ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா, வாட் வி ஆர் ஹியரிங் எவ்ரிடே, லைக் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நியூஸ் சேனல்ஸாக இருக்கட்டும், நம்ம கேள்விப்படுற விஷயம் வந்து கோவிட். ஸோ 1.5 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருந்தது. வி யூஸ் டு மீட் ஸோ மெனி பீப்புள், நிறைய பேர் நம்ம போய் பார்ப்போம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன், நிறைய இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பட் ஒன்ஸ் கோவிட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லைஃபே திருப்பி போட்டுருச்சு நிறைய பேருக்கு, அண்ட் இட் இஸ் ஸ்ப்ரெட்டட் ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஸோ இனிஷியலாக வந்து ஒரு சில கண்ட்ரீஸில் ஒரு கவுண்ட் இருக்குது, ரெண்டு கவுண்ட் இருக்குது, அந்த மாதிரி இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஃபுல்லாகவே வந்து வி ஆர் கெட்டிங் இன்ஃபெக்டட். ஸோ இப்போது இதுக்கு இருக்கிற ஒரே வழி என்ன? இதை எப்படி வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? என்ன மாதிரி நம்ம மெஷர்ஸ் எடுத்தால் அது கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, வேக்சினேஷன்ஸ் இப்போ வந்துருச்சு. ஸோ ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா, அந்த டிசீஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமில் வி ஹேட் நோ ஐடியா எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுறது தெரியல. நிறைய சோஷியல் டிஸ்டன்சிங், நிறைய கவர்மெண்ட் ரூல்ஸ் இருந்தது, நிறைய ஹேண்ட் வாஷ் பண்ண சொன்னாங்க, நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் எடுத்துக்க சொன்னாங்க. பட் எப்படியோ வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஸ்டேஜை வந்து க்ராஸ் பண்ணியாச்சு. நம்மளால் வந்து அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியாது. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் ரொம்ப கேசஸ் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இன்கேஸ் வந்துட்டால் நம்ம எப்படி வந்து அதிலேருந்து வெளியே வர முடியும், ரெக்கவர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கே வந்து நிறையா ரிசர்ச் பண்ணி நிறையா கண்ட்ரீஸில் வந்து ஃபார் த பாஸ்ட் 1 இயர் ஐ பிலீவ் நிறையா ரிசர்ச் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பண்ண விஷயத்தில் ஒரு ஆறுதலான விஷயம் வந்து இந்த வேக்சினேஷன், கோவிட் வேக்சினேஷன். ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஆஸ் யூ ஆல் நோ, வேக்சினேஷன் சொல்லும் போது இனிஷியலி வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸ்டில் இன்னுமே தான் நிறைய பேர் வந்து பயத்தில் தான் இருக்காங்க, வேக்சின் எடுத்துக்கலாமா வேணாமா அந்த மாதிரி நிறையா டைலமாவில் தான் இருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு புது டிசீஸ், இது வந்து ஒரு புது வேக்சினேஷன். ஸோ எப்படி ஒர்க் ஆகும் என்ன யாருக்கும் எதுவுமே தெரியாது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அக்ராஸ் வேர்ல்ட் நிறைய சயின்டிஸ்ட் வந்து இன்வால்வ் ஆகி நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த கிளினிக்கல் ட்ரையல் பண்ணாதான் வந்து அந்த வேக்சினேஷன்றதே வந்து நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இட்ஸ் நாட் லைக் டைரெக்ட்லி அவங்க கண்டுபிடிச்சிட்டு நமக்கு வரல, நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் போயிருக்கு, நிறைய சக்ஸஸ் ரிசல்ட்ஸ் இருந்ததுனால தான் வந்து நமக்கு பப்ளிக்கு வந்து அது வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. அது இல்லாமல் நம்ம நிறையாவும் கேள்விப்பட்டுருந்தோம், வேக்சின் போட்டால் இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் வருது, நிறைய பேர் இறந்து போகிறாங்க, இந்த மாதிரி ஆகுது, விச் இஸ் சம்திங் நம்ம அது வேக்சின்னால தான் கம்ப்ளீட்டாகவும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு அண்டர்லைங் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், மேபி என்ன நம் அவங்க ஏதாவது அலர்ஜிக்காக இருக்கலாம், அவங்க வந்து அதெல்லாம் விசாரிக்காமல் பண்ணியிருக்கலாம். ஸோ ஸ்டில் நமக்கு தெரியாது, எதனாலும் தெரியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம நம்புகிற ஒரே விஷயம் வந்து இந்த வேக்சினேஷன் தான். நமக்கு வேறு வழி இருக்கா சொல்லுங்கள், நம்ம இந்த கோவிட்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வேறு மெஷர்ஸ் இருக்கா? கிடையாது. சோஷியல் டிஸ்டன்சிங் அண்ட் அந்த மாஸ்க் போடுறது, அந்த ஸ்டேஜெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நிறையா தாண்டியாச்சு. இட்ஸ் ஸ்ப்ரெட்டட் எவ்ரிவேர், எங்கே போனாலும் வந்து யாரை கேட்டாலும் இப்போ வந்து கோவிட் இருக்குது, எங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நியூஸில் தான் பார்த்துட்ருந்தோம், நிறைய பேர் நம்ம முகங்கள் தெரியாது, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது, அவங்கெல்லாம் வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருந்தாங்க. பட் இப்போது ரீசெண்டாக இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கெட்டிங் க்ளோஸர். நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ், நமக்கு ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், அந்த மாதிரி வந்து பீப்புள் ஆர் கெட்டிங் இன்ஃபெக்டட். நிறைய பேருக்கு வந்து பாசிட்டிவ் வந்துட்டுருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேரண்ட்ஸ், அந்த மாதிரி நான் கேள்விப்படுற நியூஸ் எல்லாமே வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்துருச்சு. அட் த சேம் டைம் ஐ எம் ஆல்சோ ஹியரிங் சச் குட் நியூஸ் லைக் பீப்புள் ஆர் கெட்டிங் ரெக்கவர்ட், லைக் எனக்கு கோவிட் வந்தது, நான் ரெக்கவர் ஆகிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த மாதிரியும் வந்து நான் கேள்விப்பட்டுருக்கேன். ஸோ இந்த பேண்டமிக்கில் பார்த்திங்கன்னா, நம்ம எப்படி வந்து நம்மளை சேஃபாக வச்சுக்க முடியும் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம என்ன டெசிஷன் எடுக்கிறோம், இட் ஷுட் பி இன்ஃபார்ம் டெசிஷன் அட் த சேம் டைம். லைக் நம்ம வேக்சின் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா நம்ம தான் டிசைட் பண்ணும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு ஆல்ரெடி ஏதாவது ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்கலாம், விச் இஸ் சம்திங் அலர்ஜிக் டு த கோவிட் வேக்சின், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். So it's always good to check with our doctors before taking any decision. So it should be an informed decision, I would say. இப்போ இதில் வந்து நான் என்னோட வேக்சினேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த வீடியோவில்.
ஆஸ் அ பிரஸ்ட் ஃபீடிங் மாம் ஐ எம் அ லாக்டேட்டிங் மாம், என்ன மாதிரி அதனால எஃபெக்ட்ஸ் இருக்கும், வேக்சினேஷனால் என்ன இம்பாக்ட் இருக்கும், அது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எந்த ஒரு அவேர்னஸும் இல்லாமல் ஜஸ்ட் எனக்கு வேக்சினேஷன் போட சொன்னாங்க நான் போட்டேன் அப்படி நம்ம வந்து வி டோன்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ் பிகாஸ் வி ஆர் ஹேண்ட்லிங் அ பேபி. அதனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு நான் என்னென்ன கொஷின்ஸ் நான் என்னோடய டாக்டர் கிட்டே கேட்டேன், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நான் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்கே யூகேல பொறுத்த வரைக்கும் என்ஹெச்எஸ் சொல்கிறாங்க, நேஷ்னல் ஹெல்த் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒன்ஸ் நம்ம யூகே வந்த உடனே நம்ம வந்து அவங்கக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும், நமக்கு என்ஹெச்எஸ் நம்பர் அந்த மாதிரிலாம் கிரியேட் ஆகும், இட்ஸ் எ யூனிக் நம்பர் அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிப்போம். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம டாக்டரை போய் பார்க்கும்போதோ இல்லை ஏதாவது செக்அப்க்கு போகும்போதோ நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அதில் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் டேட்டா பேஸ் தே யூஸ் டு ஹேவ் வித் ஆல் அவர் ஹெல்த் கண்டிஷன்ஸ் அண்ட் இட்ஸ் வெரி செக்யூர் அண்ட் சேஃப். எந்த ஒரு டீட்டெயில்ஸும் யாருக்கும் வந்து வெளியே தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே யூகேல என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 8 மந்த்ஸாகவே இருக்கும் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 80+ ஏஜ், 80+ 70+ அந்த மாதிரி வந்து பீப்புளுக்கு வேக்சினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க பண்ணிட்டது வந்து கீ ஒர்க்கர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் போலீஸ்மேன், அவங்கெல்லாம் வந்து பப்ளிக் கூட நிறையா இன்ட்ராக்ட் பண்ணுறவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களாம் தான் மோர் வல்னரபிள் தேன் த நார்மல் பீப்புள். ஸோ அவங்களுக்குலாம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சினேஷன் வந்து போட ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு இங்கே பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து லாஸ்ட் மந்த் ஐ காட் அன் இன்விடேஷன் ஃப்ரம் என்ஹெச்எஸ் தேட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் வேக்சினேஷன் நவ், யூ நீட் டு புக் யுவர் ஸ்லாட்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு மெசேஜ் வந்திருந்தது. ஸோ எல்லார் மாதிரியுமே ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஸ் தான், ஏன்னா வந்து எனக்கு அவேர்னஸ் இல்லை, லைக் நான் எடுத்துக்கிறதா வேண்டாமா எனக்கு தெரியல. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் வரைக்குமே வந்து டெசிஷன் என்னவா இருந்ததுன்னா, இஃப் யூ ஆர் அ பிரஸ்ட் ஃபீடிங் மாம் யூ ஷுட் வீன் ஆஃப், லைக் பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம வேக்சினேஷன் எடுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் கூட நான் நிறையா கேள்விப்பட்டேன் இனிஷியலி வேக்சினேஷன் ஸ்டார்ட் ஆகிற டைமில். ஸோ எனக்கு இந்த மாதிரி இன்விடேஷன் வந்தோம்னா ஐ வாஸ் கைண்ட் ஆஃப் கன்ஃபியூஸ். பட் அட் த சேம் டைம் I also heard from people, even from the Facebook, from different groups, like many women who are lactating, actually breastfeeding moms, took vaccination. வீட்டிலலாம் எல்லாருமே வந்து பயந்தாங்க, இல்லை வேண்டாம் எடுத்துக்க வேண்டாம் இந்தியாவில் வந்து இந்த மாதிரிலாம் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் அது நம்ம லிட்ரலி அப்படியே நம்ப முடியாது இல்லையா. ஸோ அது எதனாலன்றது நமக்கு தெரியாது, ஆக்சுவலி என்ன ரூட் காஸ்ன்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் இஸ் அபவுட் மை வேக்சினேஷன் டெசிஷன். வேக்சினேஷன் டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய க்வெஷ்சன்ஸ் இருந்தது. ஸோ அந்த க்வெஷ்சன்ஸ்க்கு எல்லாமே இஃப் ஐம் ஓகே ஒன்லி தென் ஐ நீட் டு டேக் த வேக்சினேஷன் அப்படின்றது நான் முடிவு பண்ணியிருந்தேன். நான் வந்து டாக்டர் கிட்ட கேட்ட க்வெஷ்சன்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் வேக்சினேஷன் எடுத்துக்க போறீங்கன்னு டிசைட் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் நீங்கள் டாக்டர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறது நல்லது. வி ஆர் பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ், ஸோ வி ஷுட் நாட் டேக் எனி சான்ஸ் இல்லையா. ஏன்னா நம்ம பேபி ஹேண்டில் பண்ணுறோன்னும் போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும். ஏன்னா குழந்தைங்களுக்கு இன்னும் இந்த வேக்சினேஷன் இல்லை, கோவிட் வேக்சினேஷன் அவங்க பண்ணல. ஏன்னா ஜென்ரலி அவங்களுக்கு இம்யூனிட்டி வந்து இட் வில் பி குட். பட் அட் த சேம் டைம் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கிறது நல்லது தான் இல்லையா. ஸோ எனக்கு வேக்சினேஷன் இன்விடேஷன் வந்ததுக்கப்புறம் வாட் ஐ டிட் வாஸ் லைக் ஐ ஹாவ் புக்ட் அன் அப்பாயின்மெண்ட் வித் ஜிபி ஹியர். ஜிபினா வந்து இங்கே ஜென்ரல் ப்ராக்டிஷனர்னு சொல்லுவாங்க, ஸோ டாக்டர் அவங்கக்கிட்ட வந்து நான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கிட்டேன். ஸோ இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டாக்டர்ஸ் கிட்ட வந்து நம்ம பேசுவோம், பட் எல்லாருக்குமே வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட பேர் போட்டாலே நம்மளோட ஹெல்த் கண்டிஷன்ஸ், நமக்கு என்ன மாதிரி ப்ரீவியஸ்லி நமக்கு வந்து என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது, என்ன இஷ்யூஸ் இருந்தது, என்ன மாதிரி நம்ம பாடி கண்டிஷன் என்ன அப்படின்றது ஈச் அண்ட் எவ்ரி டாக்டர் ஷுட் நோ. லைக் அவங்க வந்து அதை பார்த்தாலே வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டாக்டர் கிட்ட இன்கேஸ் நம்ம வேறு டாக்டர் போகும்போது நம்மளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் அவங்கக்கிட்ட சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம கோவிட் வேக்சினேஷன் எடுத்துக்கும் போதும் இப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட நீங்கள் பேசும்போது பெட்டர் யூ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் எவ்ரி திங் அபவுட் யூ, லைக் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வேக்சினேஷன் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அது யூஸ் பண்ணுற கெமிக்கல்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி நம்ம பாடி எதுவும் அலர்ஜிக்கா அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது டாக்டர்ஸ் கிட்ட.
ஸோ நான் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஆம் ஐ எலிஜிபிள், தட் வாஸ் த இனிஷியல் பேசிக் கொஷின். ஈவன் தோ ஐ நியூ தட் பீப்புள் ஆர் டேக்கிங் வேக்சினேஷன், ஐ டோல் தெம் தட் ஐ எம் அ பிரஸ்ட் ஃபீடிங் மாம் அண்ட் மை பேபி இஸ் 5 மந்த்ஸ் ஓல்டு. அதிரன் வந்து அப்போ 5 மந்த்ஸ் ஓல்டு. தே சேட் எஸ், தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் வந்து, உங்களுக்கே தெரியும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சினேஷன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து யூகேல ஃபைசர் அண்ட் ஆஸ்ட்ராசெனிகா வந்து கொடுக்குறாங்க. ஃபைசர் வந்து வேக்சினேஷன் ஃப்ரம் யூஎஸ்ஏ, தே காட் இட் ஃப்ரம் யூஎஸ்ஏ. அண்ட் ஆஸ்ட்ராசெனிகா வந்து இங்கே இருக்கிற ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க மேனுஃபேக்சர் பண்ண வேக்சினேஷன். ஸோ ரெண்டு வேக்சின்ஸ் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் வந்து கோவேக்சின் இருக்குது, கோவிஷீல்டு இருக்குது. கோவேக்சின் வந்து பாரத் லெபார்ட்டரியில், நம்ம கண்ட்ரிலேயே வந்து அவங்க ரிசர்ச் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணது. கோவிஷீல்டு இஸ் நத்திங் பட் த சேம் ப்ரொசீஜர் வாட் ஆஸ்ட்ராசெனிகாஸ் ஹேவிங் ஹியர். அதர் வேக்சின்ஸ் இன் யூஎஸ்ஏ லைக் மாடர்னா, ஜான்சன் அண்ட் ஜான்சன், அதெல்லாம் ஃப்ரம் யூஎஸ்ஏ. அண்ட் ஃப்ரம் ரஷ்யா இட்ஸ் ஸ்புட்னிக். அந்த மாதிரி நிறைய வேக்சின்ஸ் இருக்குது. ஸோ என்னோட செகண்ட் கொஷின்ஸ் என்ன இருந்ததுன்னா, என்ன என்ன வேக்சின் வந்து நான் போட்டுக்கணும், லைக் எது வேணால் போட்டுக்கலாமா, இல்லை எதுவும் ஸ்பெசிஃபிக் வேக்சின் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ அவங்க எனக்கு சஜஸ்ட் பண்ணது ஃபைசர். ஃபைசர் இஸ் குட் ஃபார் அண்ட் இட் இஸ் சேஃப் ஃபார் பிரஸ்ட் ஃபீடிங் மாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. தென் ஐ காட் டு நோ த வேக்சின் விச் ஐ எம் கோயிங் டு கெட் இஸ் ஃபைசர். நான் என்ன பண்ணேன்னா, ஃபைசர் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், அந்த யூனோ அந்த வேக்சின் நமக்கு என்ன எப்படி ஒர்க் ஆகும், என்ன மாதிரி நம்ம பாடிக்குள்ளே போனால் எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஆஸ் ஐம் அ பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட், ஐ குட் ரிலேட் சம்திங் லைக் ஹவு இட் ஒர்க்ஸ் அண்ட் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் த மெக்கானிசம் ஆஃப் இட், எப்படி ஒர்க் ஆகுது அந்த வேக்சின். நம்ம அவ்வளோ டீட்டெயில்ஸ் போக தேவையில்ல, பட் இட் ஸ்டில் ஐ வாஸ் ரியலி க்யூரியஸ் அபவுட் இட். அண்ட் முன்னாடிலாம் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நிறைய புக்ஸ் படிக்கணும், நிறைய பேர்கிட்ட பேசணும், நிறையா யூனோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் இப்போ வந்து வி ஆல் ஹாவ் இன்டர்நெட் அண்ட் கூகுள் இருக்குது. ஸோ ஜஸ்ட் அதை பற்றி போட்டாலே நமக்கு நிறையா புக்ஸ் அண்ட் நிறைய ஆர்டிகல்ஸ் வரும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஐ காட் டு நோ அபவுட் த வேக்சின் அண்ட் ஐ ஹவ் ஸ்டடிட் அ லாட் அபவுட் இட் அண்ட் கேம் டு நோ ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஆர்டிகல்ஸ் தட் இட்ஸ் வெரி சேஃப். அண்ட் தென் என்னோட தேர்ட் க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா, ஐம் ஐ ஓகே டு கண்டினியூ மை பிரஸ்ட் ஃபீடிங், லைக் நான் என்னோட செஷன்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா. அந்த ஆன்சர் ஃப்ரம் தெம் இஸ் யூ கேன் கண்டினியூ யுவர் பிரஸ்ட் ஃபீடிங் ஆஸ் யூ வாட் யூ ஆர் டூயிங் ரைட் நவ். ஃபோர்த் க்வெஸ்சன் என்னவா இருந்ததுன்னா, நான் வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் நான் இமீடியட்டாக வீட்டுக்கு போய் இட் பண்ணலாமா, இல்லை நான் நெக்ஸ்ட் டே பண்ணணுமா, அந்த மாதிரி க்வெஸ்சன் இருந்தது. தே சைட் அகெயின் தேர் இஸ் நோ எவிடன்ஸ் டு ப்ரூவ் தட் யூ இஃப் யூ ஆர் ஃபீடிங் யுவர் சில்ட்ரன் தே வில் பி அன்வெல், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் வந்து டைரெக்டாக இன்ஜெக்ஷன் போட்டுட்டு உடனே கூட நீங்கள் போய் ஃபீட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் பண்ணும்போது பேபீஸ்க்கு வந்து ஆன்டிபாடிஸ் வந்து பிரஸ்ட் மில்க் மூலயமா பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் ப்ரூவ்ட் லைக் டெஃபினெட்லி த இம்யூனிட்டி வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த பேபி அண்ட் தென் தே வில் கெட் தட் ஆன்டிபாடிஸ்ன்றது ஸ்டடீஸில் இன்னும் ப்ரூவ் பண்ணல. பட் தே டோல் இட்ஸ் ஹைலி அ சான்ஸ், அந்த மாதிரி அதுக்கு சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பாசிபிலிட்டி இருக்குன்னு தான் சொல்லுவேன். விச் இஸ் சம்திங் குட் இல்லையா, அவங்களுக்கு இம்யூனிட்டி நம்ம மூலயமா போகிறதுன்றது விச் இஸ் அ குட் நியூஸ். ஸோ அதனால வந்து ஐ வாஸ் அகெயின் ஓகே வித் தட் ஆன்சர். அண்ட் தென் என்னோட நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்னவா இருந்ததுன்னா, ஐ வில் பி கெட்டிங் சம் சைட் எஃபெக்ட்ஸ் ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து எனக்கு ஃபீவர் இருக்குது, இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ஃபீவர் வந்துடுச்சு, அப்பயும் வந்து நான் ஏதாவது மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாமா, இல்லை நான் பேபிக்கு வந்து அப்பயும் நான் ஃபீட் பண்ணுறது ஓகே தானா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, அகெயின் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, யூ கேன் டேக் பேரசிட்டமால் இஃப் யூ வாண்ட், இஃப் யூ ஆர் ஃபீலிங் டயர்ட் ஆர் அது வந்து கைண்ட் ஆஃப் பெயின் கில்லர் மாதிரி இங்கே நிறைய ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஸோ பேராசிட்டமால் வந்து என்ன எடுத்துக்க சொன்னாங்க, ஃபீவர் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம், நத்திங் வரி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அகெயின் மை நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வாஸ், பேராசிட்டமால் நான் எடுத்திருக்கேன், அதுவும் இல்லாமல் நான் வேக்சினேஷனும் ஆல்ரெடி எடுத்திருக்கேன், பேராசிட்டமால் போட்டிருக்கேன் ஆன்டிபயோட்டிக், பட் ஸ்டில் நான் வந்து ப்ரெஸ் ஃபீடிங் கன்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிருந்தேன். அதுக்கும் வந்து தே செட் கன்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி என்னோட ஃபைனல் க்வெஸ்சன் வந்து, என்னோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஆல்ரெடி தே நியூ தட் தே ஹாவ் ஃபர்ஸ்ட் கான் த்ரூ தட், ஏன்னா நான் ரீசன்ட்லி டெலிவர் பண்ணியிருக்கேன், அது மாதிரி என்னென்ன மாதிரி என்னோட பாடி கண்டிஷன் ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ தெரிஞ்ச பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் க்வெஸ்சன் வாஸ் தட் ஃப்ரம் மீ,
இவ்வளோ எனக்கு இந்த மாதிரி இருக்குது, என்னோடய ஹெல்த் கண்டிஷன் இந்த மாதிரிலாம் இருக்குது, ஐ வாஸ் டேக்கிங் சம் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஃபியூ வீக்ஸ் பேக். ஸோ அதெல்லாம் நான் வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி நான் கொஞ்சம் வீக்ஸ் முன்னாடி ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், பட் ஸ்டில் இப்போது வந்து நான் வேக்சின் எடுத்துக்கலாமா இல்லை அதனால் ஏதாவது இம்பாக்ட்ஸ் இருக்குமா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க கேட்டாங்க இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஏதாவது ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஐ டோல் தெம் நோ நோ, அது வந்து நான் ஃபியூ வீக்ஸ் பேக் எடுத்துகிட்ருந்தேன், கரண்ட்லி ஐ எம் நாட் அண்டர் எனி மெடிக்கேஷன் அப்படின்னு சொன்னேன். தென் தே சைட் இட்ஸ் ஃபைன், யூ கேன் கோ ஹெட் அண்ட் டேக் த வேக்சினேஷன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நான் எனக்கு இருந்த கொஷின்ஸ் எல்லாமே நான் கேட்டு கிளாரிஃபை பண்ணதுக்கு அப்புறமா தான் வி டிசைடட் தட் ஐ கேன் டேக் த வேக்சினேஷன். ஸோ என்ன மாதிரி எனக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்தது, நான் வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வந்துட்டேன், அந்த அன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியல, லைக் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி நார்மல். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, ஓகே நம்ம பயங்கர ஸ்டீல் பாடி போல், நமக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அரவிந்த் வந்து லாஸ்ட் வீக், அவர் எனக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி அரவிந்த் எடுத்துக்கிட்டாரு, அப்போது ஹீ செட் ஹி வாஸ் ஃபீலிங் டயர்ட் அண்ட் பாடி பெயின் இருக்குது, இன்ஜெக்ஷன் போட்ட இடம் வந்து சோர்னஸ் இருக்குது, வலி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு எதுவுமே இல்லை, வீட்டில் இருக்கிற வேலை எல்லாமே வந்து நான் பண்ணிட்டு தான் இருந்தேன், குக் பண்ணிட்டு இருந்தேன், வீடு க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன், அது என்ன பார்த்து. ஸோ எந்த சேஞ்சஸுமே இல்லை, நார்மலாக தான் இருந்தது. ஸோ செகண்ட் டே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடம் வந்து பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிருச்சு, கை தூக்கவே முடியல, பயங்கர பெயின் இருந்தது. அப்புறம் ஐ வாஸ் ஃபீலிங் டயர்ட் டூ, லைக் ஆல்சோ இன்னொன்று விஷயம் என்னென்னா, நான் அந்த அன்னைக்கே வந்து வேக்சினேஷன் போட்டு வந்த அன்னைக்கே வந்து அன்னைக்கு நைட் நான் பேராசிட்டமால் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு அவ்வளோ ஃபீவர் அந்த மாதிரி எதுவும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை, பட் ஐ ஹேட் பாடி பெயின், இதெல்லாம் தான் வந்து எனக்கு நான் சைட் எஃபெக்ட்ஸ்ன்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. பட் அதுவுமே பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பெயின் குறைய ஆரம்பிச்சது, இன்ஜெக்ஷன் போட்ட இடத்துல அந்த பெயின் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு, பாடி பெயினும் இல்லை. ஸோ வேக்சின் வந்து எனக்கு புக் பண்ணுறது பிட்வீன் 8 and 12 weeks, அதுக்குள்ளே வந்து நான் நெக்ஸ்ட் வேக்சின் செகண்ட் டோஸ் எடுத்துக்கணும், நான் ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்து முடிச்சேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேக்சினேஷன் டிப்ஸ் ஆர் சஜஷன், விச் எவர் வே யூ வாண்ட் டேக், யூ கேன் டேக் இட் இன் தட் வே. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் பிஃபோர் யூ டேக் த வேக்சினேஷன், இட்ஸ் ஆல்வேஸ் செக் வித் யுவர் டாக்டர்ஸ். ஐ ரிப்பீட், உங்கள் டாக்டர்ஸ் கிட்ட ஃபுல்லாக உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எல்லாமே, இட்ஸ் ஜஸ்ட் நாட் லைக் checking about I'm a breastfeeding mom or I'm a pregnant woman, am I okay to take the vaccination. It's not like that. நீங்கள் எல்லா questionsும் கேட்டுக்கோங்க, உங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் பற்றி let them know, அவங்க கிட்ட சொல்லுங்கள் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, உங்களுக்கு ப்ரீவியஸாக வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருந்ததா, இல்லை உங்களுக்கு நீங்கள் ஏதாவது மெடிக்கேஷனில் இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா, இது எல்லாமே வந்து உங்களோட உங்களை பற்றி தெரிஞ்ச டாக்டர்கிட்ட நீங்கள் கேட்டுக்கிறது, டாக்டர் ஆர் ஹெல்த் கன்சல்டன்ட் யாராக இருந்தாலும் ஓகே, அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் கேட்டுக்கிறது பெட்டர், ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வேக்சினேஷன் டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இன்கேஸ் இஃப் யூ ஆர் அ நியூக்ளியர் ஃபேமிலி, லைக் நீங்கள் பார்ட்னர், நீங்கள் அண்ட் பார்ட்னர் மட்டும்தான் இருக்கீங்க, லைக் பிரெஸ்ட் ஃபீடிங் மாம் அண்ட் பார்ட்னர் ஆர் ப்ரெக்னென்ட் உமன் ஆர் தேர் பார்ட்னர், லைக் ரெண்டு பேர் தான் இருக்கீங்க வீட்டில் குழந்தை இருக்குது அப்படின்னும் போது, ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் எடுத்துக்கிறது நல்லது, ரெண்டு பேரும் சேம் டைம் எடுத்துக்காமல் எடுத்துக்கிறேன், ஏன்னா ரெண்டு பேருமே வந்து உடம்பு சரியில்லாமல் போனால் யாரும் பார்த்துக்க முடியாது, இல்லை குழந்தைய பார்த்துக்க முடியாது, நம்மளே நம்மளை பார்த்துக்க முடியாது. இன்கேஸ் வீட்டில் எல்டர்ஸ் இருந்தாங்கன்னா விட் ஷுட் பி வெல் அண்ட் குட், அவங்க வந்து குழந்தைய பார்த்துப்பாங்க, ஏன்னா நாங்கள் அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் எடுத்துட்டாரு, அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு தான் எனக்கு இன்வைட் ஆக்சுவலி வந்தது, அதுக்கப்புறம் தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ தேட் குழந்தைய வந்து நாங்கள் பார்த்துக்க முடியும், ஏன்னா நாங்கள் எங்கள் தனியாக யூகேல இருக்கோம், ஃபேமிலியெல்லாம் இந்தியாவில் இருக்காங்கனால அந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டோம். அண்ட் தேர்ட் திங் இஸ் ஆல்வேஸ் லைக், எந்த ஹேண்டில் வந்து நீங்கள் வேக்சின் போட்டுக்க போகிறீங்க அப்படின்றது, நான் வந்து யூஸ்வலாக அதிரனை வந்து இந்த கையில் தான் தூக்குவேன். ஸோ இப்படி லெஃப்ட் ஹேண்டில் நான் தூக்கும்போது நான் வந்து ரைட் சைட் போட்டுக்கிறது தான் பெட்டர், ஏன்னா வந்து இந்த கை அப்புறம் தூக்கவே முடியலன்னா ரொம்ப கஷ்டம், ஏன்னா கையே தூக்க முடியாது வேக்சின் போட்டதுக்கப்புறம். அதனால் வந்து இட்ஸ் ஷுட் பி ஆல்வேஸ் குட் டு ஹாவ் வேக்சினேஷன் ஆன் த அதர் ஹேண்ட் வேர் யூ ஆர் நாட் லிஃப்டிங் யுவர் பேபி. அதுக்கு அடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து டேக் மோர் ரெஸ்ட் அண்ட் ஹாவ் பிளென்டி ஆஃப் வாட்டர், நிறைய தண்ணி குடிங்க, நிறைய ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா நான் பண்ண தப்பு என்னன்னா வந்து, நான் வேக்சின் போட்டு வந்த உடனே எனக்கு அந்த அன்னைக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸுமே இல்லை, அதனால ஐ வாஸ் லைக்
நார்மலி டூயிங் ஆல் மை ஒர்க்ஸ் நிறையா அப்போ தான் வந்து நிறையா குக் பண்ணிவிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன் தான். பட் அது பண்ணது வந்து அன்னைக்கு நெக்ஸ்ட் டே நிறையா அந்த இம்பேக்ட் இருந்தது, பயங்கரமாக உடம்பு வலிச்சது அண்டு சுத்தமாக என்னால் முடியல, பயங்கரமாக ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்சுட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியல. அண்ட் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லைக் நிறைய பேர்கிட்ட நான் கேட்குற விஷயம், நான் கேள்விப்படுற விஷயம் என்னென்னா, நான் வேக்சின் எடுத்துட்டேன், ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துட்டேன், ஐ எம் ஆல் ஓகே, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட், ஐ ஓன்ட் கெட் டிசீஸ். நம்ம வந்து நினச்சிட்ருக்கோம் நம்ம வேக்சின் எடுத்துட்டோம் நமக்கு எதுவும் வராது, வி ஷுட் பி ஆல் குட் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். பட் ஒரு சில கேசஸ் வந்து நம்ம வேக்சின் எடுத்தாலும் தே ஆர் கெட்டிங் பாசிட்டிவ் அண்ட் தே ஆர் இன்ஃபெக்டட் வித் கோவிட். ஸோ அதை பற்றி ரிசர்ச் வந்து போயிட்டு தான் இருக்குது, அவங்க வந்து அதான் சொல்லிகிட்ருக்காங்க. அதனால தான் வந்து நம்மளை வந்து ஈவன்தோ வேக்சின் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்தாலும் வி ஷுட் டேக் த செகண்ட் டோஸ் அண்ட் கம்ப்ளீட்லி லைக் வி ஷுட் நாட் கெட் ரெட் ஆஃப் வாட் வி வேர் ஃபாலோவிங். அதனால் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஃபாலோ த கவர்மெண்ட் கைட்லைன்ஸ். ஏன்னா நிறையா கண்ட்ரீஸில் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாக்டவுன்ஸ்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்காங்க, விச் மீன் மெனி ஆஃப் த பீப்புள் ஆர் கெட்டிங் வேக்சினேட்டட். ஸோ அவங்க தே ஹாவ் லிஃப்டட் சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், நம்ம கொஞ்சம் போய் பேசலாம். நிறையா கண்ட்ரீஸில் வந்து மாஸ்கெல்லாம் கூட போட வேணான்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்தியாவிலன்னு பார்க்கும்போது லாக்டவுனில் இருக்கோம் அப்படின்ற போது, விச் மீன்ஸ் நிறையா பேருக்கு வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு, நிறையா வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு, அதை தான் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ ஈவன்தோ நம்ம வேக்சின் எடுத்தாலும் நம்ம கொஞ்சம் காஷியஸாக இருக்கிறது நல்லது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆயிடுச்சு நான் கடைக்கு டைரெக்டாக போய் நான் கிராசரிஸ்லாம் வாங்கி அது இல்லாமல் நிறையா வெளியில் சுற்றி வர்றது அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம், நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆன டைம் ஐ வாஸ் 3 மந்த்ஸ், அந்த டைம் தான் வந்து கோவிட் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ தான் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாக்டவுன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஐ வாஸ் கம்ப்ளீட்லி பிளாங்க் அந்த டைம் வந்து, புதுசாக நான் அப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தேன். சிச்சுவேஷன் வாஸ் வெரி பேட் அவுட் சைட், இட் வாஸ் கைண்ட் ஆஃப் வெரி டிஸ்டர்பிங் சுச்சுவேஷன் ஃபார் அஸ் ஈவன் தோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தாலும் பேரண்ட்ஸும் கூட இல்லை, எங்களுக்கு மாரல் சப்போர்ட் இல்லை. ஸோ அதனால் லிட்ரலி வி வென்ட் த்ரூ வெரி ஹார்ட் டைம். ஸோ அதில் பயந்தது அதிலேருந்து நான் வெளியே போகிறதே கிடையாது. ஈவன் தோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வெளியில் போய் வாங்கிட்டு வரதில்லை. இப்போ வந்து இங்கே வந்து எங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலான்னு போது அந்த ஆப்ஷன் நம்ம ஏன் மிஸ் பண்ணோம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ரொம்ப தேவை, கண்டிப்பாக தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு செக்கப்ஸ்க்கு நான் போய் தான் ஆகணும், அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக போகணுன்ற விஷயத்துக்கு மட்டும்தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா வீட்டில் குழந்த இருக்குன்றதுனால ஐ எம் லிட்டில் மோர் காஷியஸ் அபவுட் இட். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் அ சான்ஸ். நமக்கு தெரியும்ல நம்மளோட பாடி கண்டிஷன் எப்படி நம்ம எடுத்துக்கலாமா இல்லையான்றது, அந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து நமக்கு தான் இருக்கும். ஸோ இன்கேஸ் இஃப் யூ ஆர் ஃபீலிங், If you can take the vaccination, you can go ahead and take it. Like, it's not like someone should be forcing you to take it. Or someone should be forcing you to not take it. So, உங்களுக்கு வந்து தெரியும் எடுத்துக்கிறதா வேணாமான்றது தெரியும். ஸோ யூ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அண்ட் நமக்கு வந்து இப்போ வேறு வழியும் இல்லை எப்படி குறைக்கிறதுன்னு தெரியாது. ஸோ வேக்சின் எடுத்துக்கிட்டேன்றபோது ஒன்ஸ் எடுத்ததுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபீலிங் வெரி குட் ஆக்சுவலி. டு பி ஃப்ராங்க், லைக் வேக்சின் எடுத்ததுக்கப்புறம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ரிலாக்ஸேஷன் சொல்லுவோம்ல, மைண்ட் ரிலாக்ஸேஷன். ஏன்னா ஒரு ஹோப் தான், அது ஒரு ஹோப் இல்லையா. ஸோ எடுத்துக்கிட்டோன்ற போது செகண்ட் டோஸ் எடுத்துக்கிட்டோம், அது ஒரு கைண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் வாட் வி வேர் இந்த லாஸ்ட் இயர். லாஸ்ட் இயர்லாம் நமக்கு என்ன நடந்தது எதுவுமே தெரியாது, என்ன நடக்க போகுது தெரியாது, வேக்சின் வருமா வராதா, குறையுமா குறையாதா, எதுவுமே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போது இது கைண்ட் ஆஃப் பெட்டர் சுச்சுவேஷன், வேக்சின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் வந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்காங்க. அப்படி வேக்சின் எடுத்துக்கிட்டவங்களுக்கு வந்தாலும் வந்து அந்த டெத் ரேட்டுன்றது ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். அவங்க வந்து இன்கேஸ் அது ரொம்ப சிவியரான கோவிடாக இருந்தால் மேபி அது கொஞ்சம் லைட்டராக கூட இருக்குது. ஸோ அதனால் வேக்சின்ஸ்னால நமக்கு நல்லது நடந்துட்டுருக்குன்னும் போது நம்ம எடுத்துக்கிறது தப்பில்லை. அட் த சேம் டைம் ஐ ரிப்பீட் டு செக் வித் யர் டாக்டர்ஸ் பிஃபோர் டேக்கிங் இட், எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் உமன் ஆர் பிரஸ்ட் ஃபீடிங் மாம் ஆர் ட்ரைங் டு கெட் ப்ரெக்னென்ட். ஐ வுட் சஜஸ்ட் யூ டு செக் வித் யர் டாக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் பிஃபோர் டேக்கிங் இட். ஸோ இதெல்லாம் தான் நான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தேன். ஏன்னா எனக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நான் வேக்சின் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், அந்த மாதிரி நிறைய பேர் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால தான் வந்து தாட் ஆஃப் ஷேரிங் இட் அஸ் அ வீடியோ. ஸோ திங்க் அபவுட் இட் அண்ட்
ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் அண்ட் பெட்டர் டேஸ் ஆர் வெயிட்டிங் ஃபார் அஸ். சீக்கிரமாக இது எல்லாமே சரியாயிடணும். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே. பாய்.